ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கு. இன்று நாம் காண இருப்பது மாவட்ட நீதிமன்றங்களை வந்து சுமார் ஒரு 4 மாவட்டங்களுக்கு வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து காலி பணியிடங்கள் அறிவித்திருக்காங்க. அதை பற்றியான ஒரு வீடியோவாக தான் இப்போ பார்க்க வரோம். நம்ம வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி தவறாமல் இந்த சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஓகே ஓகே. இந்த 4 மாவட்ட நீதிமன்றங்களில் முதல்ல வந்து எத்தனை வேகன்சி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா விருதுநகரில் பார்த்தீங்கன்னா 142 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து 64 வேகன்சியும், ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 101 வேகன்சியும், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 156 வேகன்சியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து சுமார் தோராயமாக வந்து 413 வேகன்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்ளை பண்ணவங்களுக்கு, அதாவது விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் குவஸ்டின் வரும், அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணுமா? ஃபஸ்ட்டு குவஸ்டின் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருந்தாலுமே இந்த இந்த மாவட்ட நீதிமன்ற பணிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த என்டைய நோட்டிஃபிகேஷன் படித்து வரல, இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்க கொடுக்கல. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணுங்கிறது. அதனால் வந்து நீங்கள் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஏன் கன்னியாகுமரியில் வந்து இங்கே சென்னையிலேருந்து கூட அப்ளை பண்ணலாம். அதனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் என்ன மார்க் கிடைக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இதில் என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் கார்டனர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடர், நகல் வாசிப்பவர், நகல் அச்சு சேர்ப்பவர், ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வந்து பால்சி, இந்த மாதிரி வந்து நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி வந்து ஒரு வெரைட்டியாக வந்து ஒரு 8-10 வெரைட்டியாக கேட்டகரி வந்து நீதிமன்றத்தில் பணிகளாக இருக்குது, காலி பணிகளாக இருக்குது. இதுக்கு தான் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த ஒரு பணிக்கு மட்டும்தான் என்னென்னா டிகிரி கேட்டிருக்காங்க. அதாவது பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்க இவங்களாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது இது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பற்றி இன்னொரு கூடுதல் அந்த பணி வந்து கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மட்டும்தான் வந்து டெம்பரரி ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து மற்ற எல்லா ஜாப்புமே வந்து கன்ஃபார்ம் ஜாப் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து கல்வி தகுதி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது அது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஏனைய வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 8th முடிச்சிருந்தாலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ கிடையாது, எந்த கேட்டகரியுமே எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கீழேயுமே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் டைரெக்டாக டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து PDF-ஆக இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி வந்து சில டாக்குமெண்ட் அதாவது நீங்கள் எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா அந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டோடு வந்து நீங்கள் பர்டிகுலர் மாவட்ட நீதிமன்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அட்ரஸில் வந்து நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இருப்பிட சான்றிதழ் அந்த குறைந்த காலகட்டத்தில் இருக்க முடியாதவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அது அதுக்கு வரல ஆதாரோ குடும்ப அட்டையோ இல்லை ஓட்டர் ஐடியோ அதை வந்து இருப்பிட சான்றிதழாக வந்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அதாவது அப்ளிகேஷன் அனுப்பும் போது எல்லாருமே வந்து செல்ஃப் அட்டஸ்டடு அது சுய உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்கள் செல்ஃப் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அட்டஸ்டடாக போட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்மில் போட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது எல்லா வேகன்சிக்கும் ஒரே அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு வேகன்சிக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் தனியாக விண்ணப்பம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பம் என்னென்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அது விருதுநகருக்கு வந்து 15/6 அது இந்த மாதம் June 15 தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே அனுப்பணும். கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா 17 அது June 17 தான் லாஸ்ட் டேட்டு. அப்புறம் ஈரோடு பார்த்தீங்கன்னா 12/6 அது June 12 லாஸ்ட் டேட்டு. திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 13/6 அது June 13 தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா நண்பர்களே? வந்து நம்ம நீதிமன்ற பணிகள் இத்தனை பணிகள் இருக்கு, அரசுகள் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தவறாக வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இது உபயோகமெல்லாம் இருந்தாலும்
உங்கள் நண்பர்களுக்கு உயிர்ப்புனா தவறாமல் அந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது இந்த வீடியோ பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு கமெண்ட் ஃபீட்பேக் இருந்தால் தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.